அவர் இருந்தாலும் கிடையாது, நான் உங்களில் ஒருவன். என்னதான் அரசியல் வேறுபாடு தொழிற்சங்க வேறுபாடு இருந்தாலும் நாம் எல்லாருமே ஒருத்தாய்ப்பில்லை, அதை நம்ம மறக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம விருந்தாளிகளை வரவேற்பதால் அவரோட எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் இந்திய தூதுவர் திரு கோபால் பாக்லே அவர்களை வரவேற்கிறோம். அதே மாதிரி கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்திருக்காரு, நான் அவர்கிட்ட என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கணும், அதை என்னோட உரையின் ரீதியில் நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் அங்கே எல்லாருக்கிட்டையும் சில விஷயங்கள் தெளிவுபடுத்த வேண்டியதாக இருக்கு. இன்றைக்கி நான் இங்கே வரும்போது நிறைய பேருக்கு சந்தோஷம், சில பேருக்கு கோபம், சில பேருக்கு வெறுப்பு, சில பேருக்கு அன்பு அப்படின்னு நிறைய உணர்ச்சிகள் நிறைய உணர்வு. ஆனால் நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கும் கௌரவ திகாம்பரமன் அவர்கள் இங்கே உட்கார்ந்துருக்காரு, அவருக்கும் தெரியும், இது சம்மந்தமாக நான் அவர்கிட்டையும் பேசியிருக்கேன், அவரும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கார். மலையகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு கடினமான காலத்தை தாண்டி வந்தோம். நாட்டில் போர் நடக்கும்போது நம்ம இனமாக பொழப்பா, இனமாக வாழ்வாதாரமா, அந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வரும்போது மறைந்த தலைவர் ஆரோக்கியம் சொந்தமானவர்கள் இருந்தார், இன்றைக்கி அவர் இல்லை. ஆனாலும் இன்றைக்கி நம்ம அந்த கடினமான காலத்தை தாண்டி வந்தோம். மலையகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் நம்ம பிரஜா உரிமையெல்லாம் பறிக்கப்பட்டாலும் பிரஜா உரிமையை சொல்லி வாக்கு கேட்கணும் அவங்கக்கிட்ட யார் வரல. உங்கள்கிட்ட தெளிவாக சொல்ல வந்திருக்கேன் என்னன்னா, மலையகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து அரசியல் பிரமுகர்களும் அரசியல் ரீதியாக இல்லைன்னா கூட ஒரு ஒன்றிணைந்து ஒரு திட்டத்தை முன்வைத்தால் மட்டும்தான் மலையகம் வந்து வளர்ச்சி அடையும். நான் என்னோட சிறிய அரசியல் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வெறுப்பு எதிர்ப்பு இந்த மாதிரி கொள்கையை வச்சு அரசியலில் நீண்ட காலம் பயணிக்க முடியாது. அன்பால் மட்டும்தான் முன்னால் பயணிக்க முடியும், ஒன்று நினைஞ்சால் மட்டும்தான் முன்னால் பயணிக்க முடியும். நம்ம வந்து பகையை வளர்க்க நினைக்கிறோம், ஆனால் ஒற்றுமையாக இருக்க நினைக்கிறோம். ஆகவே இன்னும் இந்த அரசியல் வேறுபாடு கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் திகாம்பரம் அவர்கள் வந்து எனக்கு ஒரு மூத்த சகோதரர் மாதிரி தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் திரு மனோ கணேசன் அவர்கள் இங்கே இருக்கார். உங்கள் எல்லாருக்கும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லலாம்னு இருக்கேன். நான் பாராளுமன்றத்தில் கால் எடுத்து வச்ச நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் மறைந்த தலைவர் ஆரோக்கியம் தொண்டமான எனக்கு ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து வழிகாட்ட வேண்டியது கௌரவ மனோ கணேசன் அவர்கள் எனக்கு வழிகாட்டுறேன். அதை நினச்சி நான் உங்களுக்கு பெருமைப்படுறேன். ஏன்னா நிறைய விஷயத்தில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய தருணத்தில் மனோ கணேசன் அவர்கள் என்னோட கூட நின்று கூட என்ன ஆலோசனை வழங்கி என்ன வழி எந்தெந்த வழிக்கு கொண்டு போகணும்னு அவரும் எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தார். இப்போ என்னோட தொழிற்சங்கம், என்னோட கட்சி, என்னோட ஸ்தாபனத்தை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. பல பேர் வந்து மாற்று உணர்வுகள், சில பேருக்கு வந்து சில பேர் இதை வரவேற்பாங்க, சில பேர் இதை வந்து விமர்சனம் செய்வாங்க, சில பேர் வந்து இதை வெறுப்பாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் கடைசியாக சொல்ல விரும்புகிறேன், இதை வரவேற்கிற அனைவருக்குமே மலையகம் வளர்க்கணும் ஒரு எண்ணம் இருக்குது, வெறுக்கிற அனைவருக்குமே மலையகம் நாசமாக போகணும் தான் ஒரு எண்ணம் இருக்குது.